ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பிரெட் வச்சு ஒரு அருமையான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஸோ கூடவே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயமும் எடுத்திருக்கேன் ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எப்படியும் நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் தேவைன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து வெஜ் ஆம்லேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த ரெசிபி கூட கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ மாவு தயாராகியாச்சு இப்போது நான் வந்து ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பிரெட் ஸ்லைசஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா வந்து கோட்டாகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப தனியாக போயிடக்கூடாது இட்லி மாவு மாதிரி கரெக்டாக இருக்கும் இட்லி மாவு பக்கத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் வந்து தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு மேலே வந்து இதை போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இதுக்கு வந்து எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது ஜஸ்ட் வந்து ஸ்லோ ஃப்ரை மாதிரி கூட இல்லாமல் ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் எல்லா ப்ரெட்டுமே வச்சுட்டு அப்படியே சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நெய் வந்து வேண்டாம் பட்டர் இப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் செவந்தாச்சு இன்னொரு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துட வேண்டியதான் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர மாதிரி இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பட் வந்து கடலை மாவு சேர்த்து செஞ்சுருக்கப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு பக்கமே செவந்தாச்சு வெளியில் எடுத்துடலாம் இப்போ அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இது நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குறது கூட ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெலக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் சந்திக்கும் போது நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் இந்த போறப்பு தான் எல்லாம் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது